ஹாய், நான் தான் கே. அண்ட் இந்த சேனல் பேர் மஸ்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கீழே மஸ்கான்னு போட்டிருக்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ மறக்காமல் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வரும், இம்பார்ட்டன்ட் வீடியோ வந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு முக்கியமாக தெரியணும்ல, அதுக்கு தான் அந்த பட்டன். ஓகேங்களா? ஓகே, ஒரு 3 டேஸ் பிஃபோர் வந்து நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போல் வந்து நான் போட்டிருந்தேன். அதாவது எதை பற்றி பேசலாம், ஃபஸ்ட்டு வந்து 2 மந்த்ஸ் ஆஃப் காலேஜ் பற்றி, ரெஸ்ட் டேஸ் அதை பற்றி பேசட்டுமா அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஓட் வந்து 2 மந்த்ஸ் ஆஃப் காலேஜ் வந்து பேசு அப்படின்னு வந்து கேட்டிருந்தனால இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் என்ன என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. இப்போ வந்து நான் எதை வந்து சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் வந்து ஃபஸ்ட் நாள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் நான் புதுசாக வந்து பார்த்தேன். எனக்கு இது வந்து பழக்கமே இல்லாது. ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் காலேஜ் உள்ள போகும்போது என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்கன்றதை வந்து சொல்கிறீங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ் வந்து சொல்லிவிட்டேன். நவம்பர் 10th வந்து ஸ்டார்ட் ஆச்சு காலேஜ். ஆனால் வந்து நான் நவம்பர் 8th வரைக்கும் வந்து போயிட்டேன் நான் ஹாஸ்டலுக்கு. ஏன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து முன்னாடி நாளே போனோம். ஹாஸ்டல் போனப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, புது சரௌண்டிங் எனக்கு வந்து செட் ஆகலை. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு செட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் ஊர்லேருந்து வந்தாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி நிறைய பேர் ஊர்லேருந்து இருந்தாங்க. புது புது ஃப்ரெண்ட்ஸ், அதர் ஸ்டேட் பசங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க, புது சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஹாஸ்டலெல்லாம் ஓகே, நாங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி செட் ஆகிட்டு மறுநாள் வந்து ஃபஸ்ட் நாள் கிளாஸே வந்து மண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சாஃப்ட் ஸ்கில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் சப்ஜெக்ட், அது மேக்ஸிமம் இந்த காலேஜில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே வந்து இருந்தது. ஸோ போனோடனே அந்த ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு வந்து போட்டிருந்தது வந்து லேடிஸ் நேம். ஸோ வந்து உள்ள ஸ்டாஃபாக வந்து ஜென், எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இது நம்ம ஸ்டாஃப் தானே. அவங்களே வந்து சொன்னால் நான் தான் உங்கள் ஸ்டாஃப், என் நேம் வச்சு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க தெரியும் அப்படின்னாரு. அப்போ வந்து ஒரு லைட்டாக ஒரு ரிலீஃப் இந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் உள்ளே வந்தோடனே ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷில் பேசிட்டார். எனக்கு வந்து 12th வந்து நான் சரி ஆன்லைன் கிளாஸ் பார்க்காததுக்கு இந்த இங்கிலீஷ் தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அந்த ப்ராப்ளம் நான் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆல்ரெடியே வந்து புது காலேஜ் புது சரௌண்டிங் போய் உட்காந்தோன்னே நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளான ஒரு லாங்குவேஜில் வந்து பேசி ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. ஆனால் அப்புறம் வந்து அவர் டக்குன்னு மாற்றிட்டு தமிழில் பேசினார் பாருங்கள். அவர் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்டே கொடுத்த அந்த ஒரு மோட்டிவேட், அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு இன்னி வரைக்குமே அந்த காலேஜ் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். அவ்வளோ ஜாலியாக பேசி அவ்வளோ வந்து மோட்டிவேட்டாக பண்ணி கிளாஸில் கொண்டு போனார். சாஃப்ட் ஸ்கில் தான் எனக்கு இருக்கிறதுல சொன்ன பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து சொல்ல ஜாலியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம லைஃபுக்கு எது யூஸ் ஆகுமோ அது ரிலேட்டட் கொடுத்துப்போம். இது எப்பயுமே வந்து எனக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில் சப்ஜெக்ட்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் கிளாஸ் வந்து ப்ரோக்ராமிங் சி போனேன், அதே மாதிரி வந்து போச்சு. கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஆஸ் ஏ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நான் காலேஜுக்கு போய் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன் அந்த 2 மந்த்ஸ் ஆஃப் காலேஜ் சரௌண்டிங்னு. ஃபஸ்ட் வந்து நான் சரௌண்டிங்கு போனோன்னே எனக்கு அந்த சரௌண்டிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. அதே மாதிரி நான் வந்து போய் ப்ராக்டிக்கலாக நிறைய செய்ய கற்றுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் படித்த ஸ்கூலில் வந்து அவ்வளோ ப்ராக்டிக்கலாக நான் பண்ணதில்லை. இங்கே போனோன்னா எல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க. ரியலி எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலே இது கண்டினியூ ஆகுமா இல்லை இதுக்கு மட்டும்தான் சும்மா ஸ்டார்டிங்கில் பசங்களுக்கு அந்த இது காட்டுற மாதிரி தான் இல்லைன்னு கேட்டால், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கலாக செய்ய கற்றுக்கிட்டேன். அப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். கம்ப்யூட்டர் லேப்லாம் போனேன், அது உங்கள் நிறைய பேருக்கு ஷாக்காக தெரியாது. பட் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூல் சரௌண்டிங்லாம் எனக்கு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ப்ராக்டிக்கல் செஷன்றது ரியலி நாங்கள் போய் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ப்ராக்டிக்கல் செஷன் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கிடைச்சாங்க, டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சாங்க. மேக்ஸிமம் எல்லாம் ட்ரூத்தாகவும் இருந்தாங்க, சில பேர் வந்து பேசிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஜாலியாக தான் இருக்குது. ஹாஸ்டல்ன்றது வந்து ஒரு தனி ஃபீல். ஓகேங்களா? செம்ம ஜாலியாக இருந்தது, சொல்ல முடியல, வார்த்தைகளெல்லாம் கொட்ட முடியாது. அது வந்து செம்ம ஃபீல் இருந்தது. சரி, இப்போ வந்து எனக்கு எங்கெங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து
நம்ம 12th வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் கைடு அப்படி தான் படிச்சிருப்போம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜில் போகும்போது ஃபோனில் தான் எல்லாமே சொன்னாங்க. ஈவன் கிளாஸே இருந்தால் கூட ஆன்லைனில் தான் வந்து கிளாஸ் வந்து போய் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அப்போ வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து மூடல் அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் நாங்கள் வந்து படிப்போம். அந்த மூடல் வந்து எங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்காதனால ஸ்டாஃபு வந்து அவங்க மூடில் வந்து கூகுள் மூலயமா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எங்களை வந்து படிக்க வச்சாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் நோட்ஸ் தான், இதுவுமே ஆஃப்லைனில் வந்து இல்லை. எக்ஸப்ட் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ கூட கொரோனா வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைனில் பேப்பரெலாம் படித்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன்லைன் தான், அங்கே வந்து ஃபோன் இல்லைனா செட் ஆகுது. அடுத்த கிளாஸ் எங்கே இருக்குது, என்ன கிளாஸ், எப்போ எந்த டைமிங்ன்றது வரைக்குமே நீங்கள் ஃபோனில் தான் பார்க்க முடியும். அட்டன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஃபோனில் தான் வந்து விழும். ஸோ அது வரைக்குமே எனக்கு வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, என்னடா இது இப்படி ஒரு சிஸ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு. என்ன அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த கேண்டீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஐடென்டி கார்டுன்னு ஒன்று தருவாங்க காலேஜ், எல்லா காலேஜ் ஐடென்டி கார்டு. எங்கள் ஐடென்டி கார்டில் என்ன ஸ்பெசிஃபைனா அந்த ஐடென்டி கார்டில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து போட்டுக்கலாம், லைக் ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி. அதில் அமௌண்ட் நீங்கள் கிரெடிட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கேண்டீன் போய் சாப்பிட்டுட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணணும்னா அந்த கார்டை வந்து மேலே சும்மா டேப் பண்ணுறது மூலமா அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சிஸ்டம். இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஏன்னா ஐடென்டி கார்டு வந்ததுனா நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டாக போகிறேன். காலேஜோட பெருமையை பற்றி பேசாமல் இருக்கும், எனக்கு வந்து டிஃப்ரெண்டாக இதெல்லாம் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டில் டீச் பண்ணது அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கிளாஸ்லேயே ஃபோனை வச்சு பண்ணது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம். எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீல் ஆனது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் பென் மெத்தடில் படிச்சுட்டு திடீர்னு ஆன்லைன் மெத்தடில் மாறினப்போ வந்து கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்து தான் போக போக பழகிச்சு. அதனால நான் என்ன சொல்லுன்னா மேக்ஸிமம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாறுவாங்க லேப்டாப் அங்கே அதிகமாக யோசிப்பீங்க இல்லை, அவங்களுக்கு பதிலாக நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா டேப் கம்மி ரேட்லேயே இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ரியல்மி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல டேப் ஒன்று இன்ட்ரூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிங்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டஃப்க்கு வந்து டேப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னோடய 2 months ஆஃப் காலேஜ். இதில் கூட இன்னும் நிறையா இருக்குது, புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அவங்களோட ஒரு டிஃப்ரெண்டான சரணிங்க. 12th வரைக்கும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அமையல, பட் ஏன்னா காலேஜ் வந்தோடனே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சது, அது ஒரு புது டைப் ஆஃப் ஃபீலிங் வந்தது. ஸோ அதனால் காலேஜஸ்ன்றது வந்து என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் வந்து சொல்கிறது தான், ஸ்கூல் வரைக்கும் படிங்க அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்பவும் கூடாது. காலேஜுக்கு வந்தால் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது நம்ப கூடாது. என்ஜாய்மெண்ட் ப்ளஸ் படிப்பு ரெண்டும் தான் எப்பயுமே முக்கியம். ஓகேங்களா, ஸோ ஆல் தி பெஸ்ட் எதுவும் சொல்கிறேன்ட்டு எனக்கே தெரியல. அந்தளவு அந்த காலேஜ் அப்படியே பேசும்போது மெமரிஸ்லாம் வந்து பேக் வருது, இம்பார்ட்டன்ட் மெமரிஸ். 2 months இதுக்கே 2 months தான் லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறேன், அதுக்கே எப்படியா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சி யூ, டாடா, பை.